வணக்கம் மாணவர்களே, மீண்டுமாய் உங்களை ஆன்லைன் வழியாக இந்த தமிழ் வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் கடவுளுடைய கிருபையினால நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட தமிழ் வகுப்புல நம்ம என்ன படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்களும் அதனுடைய பயிற்சிகளும், மெய் எழுத்துக்கள் அதனோட பயிற்சிகளை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். மெய் எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் இந்த புக் எக்ஸைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் கைகளை ஒன்றா சேருங்க, கண்களை மூடுங்க, தலையெழுத்தாட்டி செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்களை மட்டுமாய் நீ பாதுகாத்து வழிநடத்தி வந்த உங்களுடைய அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனே, இந்த வேளையிலே நீர் எங்களை சுக பத்திரத்துடன் உம்மை துதிக்கும்படி செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் படிக்கும் பாடத்தை எங்களுக்கு நல்ல முறையில் படிக்க, எங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த வகுப்பு முழுவதும் நீரே எங்களோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனந்தனால தகப்பனே, ஆமென். இந்த தமிழ் வகுப்பில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு சொன்னேன், மெய் எழுத்துக்கள். எல்லாத்துக்கிட்டையும் புக் இருக்கா? என்ன புக்கு உங்களோட தமிழ் புக்கு? சங்கத்தமிழ், புதிய சங்கத்தமிழ் மலர்ன்ற புக்கில் என்ன புக்கு? இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் முடிச்சிருக்கோம்? பேஜ் நம்பர் 3 என்னென்ன படித்தோம்? உயிரெழுத்துக்கள், ஆயுத எழுத்து, மெய் எழுத்துக்கள் பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் என்ன? வெரி குட். அடுத்தது என்ன பார்த்தோம்? அதுல என்ன எழுத்து வந்துச்சு லாஸ்டா? ஆயுத எழுத்து வந்துச்சு. ஆயுத எழுத்து என்ன? மெய் எழுத்துக்கள் என்னென்ன? மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. மெய் எழுத்துக்கள் என்ன? இந்த மெய் எழுத்துக்களை நம்ம படித்தோம். அதுக்குரிய அடுத்த பக்கத்தில் என்னென்ன படித்தோம்? படித்தல் பாடத்தில் என்ன படித்தோம்? அம்மா, அப்பா, ஆடு, ஆந்தை, இலை, இறகு. பார்க்குறீங்களா? அடுத்து என்ன இருக்கு? ஈட்டி. அடுத்தது உரல், உடை. அதுக்கப்புறமா ஊதல், ஊஞ்சல், எலி, எறும்பு, ஏணி. அடுத்தது என்னது? 5, 50, 1, ஒட்டகம், ஓலை, ஓடம், அவ்வை, அவுடதம், ஏகுவால். அதை நம்ம படித்தோம். பேஜ் நம்பர் 5 என்ன படித்தோம்? பேஜ் நம்பர் 5 மேட்ச் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து உயிரெழுத்துக்களோட. பேஜ் நம்பர் 6 என்ன பார்த்தீங்க? உயிரெழுத்துக்களோட சரியான உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை சரியாக குறியீடுகள்னு இருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணோம்? கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ஆக்கு என்ன மேட்ச் பண்ணியிருக்கீங்க? அணில். ஆக்கு, ஆமை. வெரி குட். ஈக்கு என்ன மேட்ச் பண்ணியிருக்கீங்க? இலை. வெரி குட். ஈக்கு என்ன மேட்ச் பண்ணியிருக்கீங்க? ஈட்டி. பேஜ் நம்பர் 7 ஊக்கு என்ன மேட்ச் பண்ணியிருக்கீங்க? பாருங்க பக்கத்தில் எல்லாரும். பேஜ் நம்பர் 7 ஊக்கு என்ன மேட்ச் பண்ணியிருக்கீங்க? உரல். அடுத்தது ஊஞ்சல். அடுத்து எலி. அடுத்து ஏணி. எல்லாரும் மார்க் பண்ணியிருக்கீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8 என்னென்ன பார்க்குறோம்? நம்ம ஐக்கு என்ன மேட்ச் பண்ணீங்க? 5. ஓக்கு, ஒட்டகம், ஓக்கு, ஓனான், அவுக்கு, அவ்வையார். இந்த பேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? லாஸ்ட் கிளாஸ் என்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்? பென்சிலில் வச்சு என்ன எழுதணும்? ஆயி விடுபட்ட எழுத்துக்கள் எழுதணும். அது இல்லாமல் வரிசைப்படுத்தி சொற்களை நம்ம எழுதணும். எல்லாரும் எழுதிருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேஜ் நம்பர் 12. பேஜ் நம்பர் 12 ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். மெய் எழுத்துக்களுக்குரிய வார்த்தைகள். இக்கில் என்ன வார்த்தை இருக்கு எல்லாரும் பாருங்க, அது என்ன? உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 12
மம்மி எடுத்து கொடுத்தாங்கல பேஜ் நம்பர் 12ல இதுக்கு என்ன எடுத்து இருக்கு கொக்கு அதுக்கு அப்புறமா இங்குது சிங்கம் இச்சுக்கு எலுமிச்சை இஞ்சு ஊஞ்சல் இட் பூட்டு இன் நண்டு இத் வாத்து இன் பந்து இப் ஆப்பிள் திரும்ப ஒரு தான் படிக்கலாமா பேஜ் நம்பர் 12ல இக் கொக்கு இங் சிங்கம் இச் எலுமிச்சை இஞ்ச் ஊஞ்சல் இட் பூட்டு இன் நண்டு இப் வாத்து இன் பந்து இப் ஆப்பிள் நீங்க படிக்கிறீங்களா மிஸ் இப்ப கேட்க போற ஃபர்ஸ்ட் என்ன கொக்கு அடுத்து சிங்கம் அடுத்து எலுமிச்சை அடுத்து ஊஞ்சல் பூட்டு நண்டு வாத்து பந்து ஆப்பிள் பேஜ் நம்பர் 13 பார்க்கலாமா முதல் உள்ள மெய்யெழுத்து என்ன பேஜ் நம்பர் 13ல இம் வெரி குட் என்னது பேஜ் நம்பர் இம் பேஜ் நம்பர் 13ல முதல் எழுத்து என்னது இம் இம்ல என்ன இருக்கு பொம்மை இம்ல என்ன இருக்கு பொம்மை ஈல என்ன இருக்கு நாய் என்ன இருக்கு நாய் இருல தர்பூசணி இம் பொம்மை ஈ நாய் இர் தர்பூசணி அடுத்துள்ளது என்னது சேவல் என்ன எழுத்துக்கு இல் சேவல் இவுக்கு என்ன செவ்வந்தி இவுக்கு என்ன செவ்வந்தி செவ்வந்தி என்ன கலர்ல இருக்கு மஞ்சள் வெரி குட் என்ன கலர்ல இருக்கு மஞ்சள் இழுக்கு தாழ்பால் என்னது தாழ்பால் திரும்பியோட சொல்லலாமா இல்லுக்கு என்ன இருக்கு சேவல் இவுக்கு செவ்வந்தி இழுக்கு தாழ்பால் இல்லுக்கு என்ன இருக்கு தேல் என்ன இருக்கு தேல் இருக்கு காற்றாடி இருக்கு என்னது காற்றாடி இன்னைக்கு என்ன பார்த்தோம் மான் என்ன பார்த்தோம் இன்னைக்கு மான் மீண்டும் இந்த பேஜ் ரிவைஸ் பண்ணலாமா பொம்மை நாய் தர்பூசணி சேவல் செவ்வந்தி தாழ்பால் தேல் காற்றாடி மான் இந்த மெய்யெழுத்துக்கள் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த புக் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணலாமா எல்லாருக்கையிலையும் பென்சில் இருக்கா பென்சில் எடுத்துட்டீங்களா பேஜ் நம்பர் 14ல ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆ ஆ தொடங்குற எழுத்துக்கள் நம்ம டிக் போடுவோம் இப்போ இந்த முறை இக்குனா இக்கு வரக்கூடிய வார்த்தையை டிக் போட போகிறோம் இங்குனா இங்கு வரக்கூடிய வார்த்தையை நம்ம டிக் போட போகிறோம் இச்சுனா இச்சு வரக்கூடிய வார்த்தையை டிக் போட போகிறோம் இப்போ இக்கில் இருந்து இன்னும் வரைக்கும் பேஜ் நம்பர் 14ல இருக்கு அதை தான் இப்போ நம்ம வந்து எழுத போகிறோம் இக்கு முதல்ல பாருங்க பட்டத்தில் இக்கு வருதா பட்டம் இக்கு வருதா இல்லை உடுக்கை இக்கு வருதா வருது என்னது இக்கு வருதா வருது பாகர்கான் வரலை அப்போ எந்த எல்லோ பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணும் என்ன எல்லோ பாக்ஸில் உடுக்கை உடுக்கை இந்த மாதிரி எழுதியிருக்காங்கல்ல அதனோட எல்லோ பாக்ஸில் ஒரு டிக்கு உடுக்கை ட்ரம்ஸ் இப்படி நம்ம அடிக்கிறோம்ல அதுதான் என்னது உடுக்கை ஊ டு இக் கை உடுக்கைன்ற பாக்ஸில் என்ன பண்ணோம் டிக் போடணும் அடுத்து என்ன வார்த்தை இங்கு அடுத்து என்ன வார்த்தை இங்கு இங்கு என்னது சொல்லுங்க பார்க்கலாம் புத்தகமா இல்லை இங்கே என்னது தேங்காய் இங்கெங்க தேங்காய் எத்தனாவதுல இருக்கு முதல் இடத்துல பார்த்தீங்களா தேங்காய் உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுல முதல் இடத்துல மிஸ் எழுதியிருக்கிற போல உங்க புக்ல எழுதியிருக்கு பாருங்க தே இங்காய் தேங்காய் எழுதியிருக்கா அந்த எல்லோ பாக்ஸில் என்ன பண்ண போறீங்க நீங்க டிக் போட போறீங்க அந்த எல்லோ பாக்ஸில் என்ன பண்ண போறீங்க டிக் போட போறீங்க அடுத்து இச்சு இச்சுக்கு என்ன பார்த்தோம் நம்ம எலுமிச்சை பார்த்தோம் எலுமிச்சை இருக்கா இல்லை அப்போ விளக்கில் வருதா இச்சு இல்லை முட்டை இல்லை எதில் வருது தச்சர் எதில் வருது தச்சர் தா இச்சா
मम्मी सामको पातरी अंजी
பாத்தீங்களா அப்ப சேபிள் பக்கத்துல உள்ள எல்லோ பாக்ஸ்ல என்ன பண்ணனும் டிக் போட போறீங்க சே வா இல் எந்த இல் கொடுத்திருக்காங்க இந்த இல் அப்ப இந்த இல் சேபிள் பக்கத்துல உள்ள எல்லோ பாக்ஸ்ல ஒரு டிக் போட போறீங்க நீங்க அடுத்து இப் இப்போ என்ன படிச்சோம் செவந்தி செவந்தி கொடுத்திருக்காங்க அப்ப செவந்தி பாக்ஸ்ல பக்கத்துல என்ன பண்ணனும் நீங்க டிக் போடணும் Say if were in the seventy. Vandirka seventy vandirka if tick for it here. But next id. Missi kedam illadhanaala missi enna pandra male ezhuda pora ungalukku illukku enna varudhu இதழ் ஃபர்ஸ்ட் எழுத்துலேயே நமக்கு வந்துருச்சு இதழ் வந்துருக்குல்ல அப்படின்ற பாக்ஸ் பக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம் டிக் போட போறீங்க இந்த இல்லு வேற எங்க வருமா தமிழ் தமிழ்ல பார்த்தீங்க இந்த இல்லு வருது அப்ப இந்த இல்லு வரக்கூடிய வார்த்தையில தமிழும் ஒன்று நெக்ஸ்ட் என்னது இல் இல்லு இல்ல மைண்ட்ல வருதா வருது ஆனா அந்த இல்ல இது இல்ல கிளி கிளியில வரல தே வருது அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னது தே தே இல் இந்த இல் தான் நம்ம பண்ணோம் அப்ப இந்த இல் பக்கத்துல உள்ள எல்லோ பாக்ஸ்ல என்ன பண்ணணும் நம்ம டிக் போட போறீங்க நெக்ஸ்ட் இர் இர் சாபில இது வருதா இல்ல அடுத்து என்னது நாற்காலி நீங்க சொன்னது கரெக்ட் இங்கிலீஷ்ல சேர் தமிழ்ல நாற்காலி நாற்காலியில இருந்து வந்திருக்கு அப்ப நாற்காலி மிஸ் எந்திர பண்ண ஸ்பெல்லிங் நா இர் இர் வந்துச்சுங்களா ஏ கா லி நாற்காலி இது பக்கத்துல உள்ள எல்லோ பாக்ஸ்ல என்ன பண்ணோம் டிக் போட போறீங்க லாஸ்ட் மீ பானை ஊஞ்சல் இன் எதுல வருது மீன் இல்ல எதுல வருது மீன் மீ இன் மீன் மீன் எல்ல பக்கத்துல உள்ள எல்லோ பாக்ஸ்ல டிக் பண்ணோம் இந்த பேஜ்ல என்னென்னலாம் பார்த்தோம் சேவல் செவ்வந்தி இதழ் தேர் நாற்காலி மீன் இப்போ மிஸ் ஒரு வேலை மிஸ் சொல்லும் பொழுது எழுதாம விட்டவங்களுக்கு திரும்பவும் மிஸ் சொல்றேன் ஃபர்ஸ்டோட கரெக்ட் ஆன்சர் பேஜ் நம்பர் 14ல உடுக்கை தேங்காய் தச்சர் இஞ்சி பெட்டி நண்டு இது பேஜ் நம்பர் 14ஓட கரெக்ட் ஆன்சர் பேஜ் நம்பர் 15ல என்ன வாத்து குழந்தை கப்பல் மாம்பழம் நாய் மலர் பேஜ் நம்பர் 16ல என்ன ஆரம்பிச்சோம் கரெக்ட் ஆன்சர் என்ன சேவல் செவ்வந்தி இதழ் தேர் நாற்காலி மீன் எல்லாரும் எழுதிட்டீங்களா வெரி குட் குட்டீஸ் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன கேட்கணும் ஒருவேளை உங்கள் மம்மிக்கு தெரிஞ்சு மம்மி சொல்லி கொடுத்தாலும் கேட்டுக்கிட்டோம் இல்லைனா மிஸ்ஸுக்கிட்ட கேளுங்க மிஸ் உங்களுக்கு திரும்ப சொல்லித்தரேன் புரியலனா வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுக்கு நல்லபடியாக புரியும் வைஸ் நீங்கள் இதை எழுதி முடிச்சோன்னே என்ன பண்ணணும் ஃபோட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்பணும் மிஸ் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பேன் மீண்டுமா அடுத்த வகுப்பில் சந்திப்போமா ஜபம் செய்து இந்த வகுப்பு முடிக்கலாமா அன்பின் தகப்பனே இம்மட்டுமாய் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வகுப்பில் நாங்கள் படிக்க எங்களுக்கு நீ ஞானத்தை தந்தமைக்காக நன்றி எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் பள்ளியையும் ஆசீர்வதித்தருளும் மீண்டுமாய் அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திக்கும் வரை உம்முடைய பிரியாத நேசகரத்தால் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் மீண்டுமாய் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்